வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்க ஐயா? நடராஜன். அதுக்கு ஐயா, ஓம் முருகா போற்றி, ஓம் அரங்கரே துணை, ஓம் குருவே சரணம். கேளுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சத்தியமங்கலங்க. சத்தியமங்கலத்துலேருந்து. நீங்கள் எத்தனை தடவையாக இங்கே வந்துருக்கீங்க? நான் இது பல டைம் வந்திருக்கேங்க. லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 2018லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். சரிங்க. நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே இந்த மாதிரி ஒரு குரு வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டுருந்தேன். தேடிட்டுனா நம்ம காலேஜ் போவோம், பசங்களோட எப்பவும் போல் இருப்போம். பட் ஈவினிங் டைம்னா ஆன்மீக தளத்துக்கு போகிறது, லீவ் டைமில் அந்த மாதிரி போகிறது, அந்த மாதிரி போகிறது தேடிட்டுருந்தோம். பட் அந்த டைமில் நம்ம கரெக்டாக கிடைக்கல. அது இதுக்காக நான் பல பேர்த்து போய் பார்த்துருக்கேன். பல பேர்னா போவோம். இப்போ எப்படின்னா இந்த சைடில் வருவேன் ஃபஸ்ட்டு. கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் பைக்கிலேயே ட்ராவல் பண்ணுவோம். ஒரு த்ரீ டேஸ் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இந்த பலன் ஆகும்போது தான் நான் கொஞ்சம் நாள் கழித்து தான் ஒவ்வொன்று. அப்போ என்ன பண்ணுவோன்னா டேட் வைஸாக அசையத்தை விடுவேன். இப்போ எப்படின்னா சண்டே மட்டும் சாப்பிடுவேன், மற்ற டைம்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஆகிட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் ஐயாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தேடி இருக்கும்போது ஐயாவும் ஒரு நாள் வந்து பார்த்தேன். அந்த கேட்டகரியில் ஐயா அதுக்கப்புறம் தான் ஐயாவை பார்க்குறது இருந்துச்சு. ஓ, அதுக்கப்புறம் வந்த கிடைச்சில தெரிஞ்சு, ஓ நம்ம முழுசாக நம்ம சைவத்தில் இருந்து அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணோம்னா தான் நமக்கான ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், கரெக்டான நம்ம வாழ்க்கையும் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ முழுசாக விட்டுட்டேன். இப்போ முழுசாக விட்டுட்டு ஐயா சொல்கிற வழிமுறைகள் பின்பற்றி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா விடும்போது ஏகப்பட்ட ட்ரபிள்ஸ் வரும். ட்ரபிள்ஸ்னு இன்டரப்ட் ஆகும் இடையில. நம்ம சாதாரணமாக விட முடியாது. நம்ம நண்பர்களோட போவோம், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல சாப்பிட்டு ஆகணும். அப்போ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஒரே டைமில் விட முடியாது. அதெல்லாம் நம்ம கடந்து வந்து தான் நம்ம விட்டுட்டு வழிபாடு. சரிங்க ஐயா, நீங்கள் இங்கே வந்தக்கப்புறம் ஐயாவோட கொள்கைகளாக பின்பற்றேன் அப்படின்னு சொன்னீங்க. பின்பற்றினக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை பற்றி பார்த்துட்ருக்க மக்களுக்கு சொல்லுங்கள் ஐயா. ஓகே. மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் தான். அதுக்கு எண்டே கிடையாது. இதில் எனக்கு என்னென்னா நிம்மதிங்கிறது ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டும் இருந்தது, பட் அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். இப்போனா அந்த இந்த பற்றுதல்ங்கிறன்னு காட்டி அதிகமாகிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். இது போக ஐயா எனக்கு சிலதால கொடுப்பாரு, அது இப்போதைக்கு நான் வெளிக்க சொல்ல முடியாது. சரிங்க ஐயா, நீங்கள் அன்னதானம் இருக்கேன்னு அது பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைமு, வாய்ப்பு கிடச்சா ரெண்டு மூணு டைமும் பண்ணுவேன். சில மாதம் பண்ண முடியாது போச்சு இப்போ லாஸ்ட்டெல்லாம், ஏன்னா ஆஃபீஸ் போல் ஊருக்கு இங்கே ஊரில் இருக்கிறனால பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க ஐயா, நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள் ஊரில் இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நம்ம நண்பர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ண முடியாது நம்ம கொள்கையில். அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்மக்கிட்ட மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இப்போது ட்ரை பண்ணாங்க, வர்றாங்க. பட் ஆனால் சைவத்தில் இருக்க முடியல. சைவத்தில் இருந்தால் தான் நம்ம அடுத்தது கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். ஏதோ ஒரு வழிமுறையை நம்ம தீவிரமாக கடைபிடிச்சா மட்டும்தான் அடுத்தது போக முடியும். நம்ம உழைப்பே போடாத கிடைக்கணும்னா முடியாது. சரிங்க ஐயா, நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு நான் தேடி போயிருக்கேன், ஆனால் உண்மையான குரு இங்கே தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி உணர்ந்தீங்க ஐயா? அது எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா பல இடத்துக்கு போயிருக்கிறேன், ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க. அவங்க தப்பு சொல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கரும வினைக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு பலன் கிடைக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தோடனே கிடச்சிரும். நான் மூணு வருஷம் வந்துமே கிடைக்காத சில பேர் இருப்பாங்க, நாலு வருஷம் தான் கிடைக்கும். அது என்னென்னா நம்ம கரும வினை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் கம்மியாக செஞ்சுருப்பாங்க, எண்டில் இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாள் கடைபிடிச்சானாவே அவங்களுக்கு கிடச்சிரும். நம்ம அதிகமாக செஞ்சிருந்தோம்னா உனக்கு கொஞ்ச நாள் முயற்சி எடுக்கணும். எடுத்தோம்னா ஆனால் என்னென்னா வெளியே வந்துட்டோம்னா ஓகே, கருமணியிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஐயாவோட ஆசி முழுசுமையாக கிடைச்சிரும். ஆனால் ஐயா என்ன சொல்லுவார்னா அதுக்காக சொல்லிகிட்டு இருப்பார் ஒவ்வொரு விஷயம், நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அது என்னென்னா வந்தோன்னு நினைப்பாங்க, ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு. அது போகப்போ தான் ஏற்று இருந்து சூட்சமாக கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க உங்களோட வாழ்க்கை. நன்றி. நன்றி.